ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரியில் நடந்து முடிஞ்சிருக்கு. அது நம்ம இந்தியா 113 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தரமான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்சோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு ஒன்னொழி தமிழ். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக்கிங் த ஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. காரணம், இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் 2021 ஜான்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவோட ஃபோர்ட்ரஸான கேபாவை பிரீச் பண்ணி ஒரு டெஸ்ட் விக்டரியை பதிவு பண்ணி ஒரு சீரீஸை நம்ம எடுத்திருப்போம். அட் தி எண்ட் ஆஃப் த இயர் 2021 இன் டிசம்பர், இப்போது சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபோர்ட்ரஸான செஞ்சுரியன்லேயும் அருமையான ஒரு விக்டரியை பதிவு பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு விக்டரி அப்படின்னா, செஞ்சுரியனில் முதல் ஏஷியன் கண்ட்ரி ஜெயிக்கிறது இப்போ தானா. இது வரைக்கும் எந்த ஒரு ஏஷியன் கண்ட்ரியுமே இங்கே டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சதில்லை. நம்ம வந்து அந்த ரெக்கார்டை இப்போது முறியடிச்சிருக்கோம். இந்த விக்டரிக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டஃப் ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்டான ஒரு டெசிஷன் எடுத்தது தான். அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த டெசிஷனை பேக் பண்ணுற மாதிரி நம்ம ஓப்பனர்ஸான கேஎல் ராகுல் அண்ட் மயங்க் அகர்வால் அருமையான ஒரு 117 ரன் பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்தாங்க. அதுதான் இந்த மேட்சுக்கும் ஏன் இந்த சீரீஸ்க்குமே நல்ல ஒரு டோன் செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா மயங்க் அகர்வால் நல்ல ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாண்டார். அதுக்கு ஆப்போசிட்டாக கேஎல் ராகுல் ஒரு அருமையான ஒரு கிளாசிக் டெஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விளையாண்டார். எந்த பாலை விடணுமோ அதை விட்டார், எந்த பால் அடிக்கணுமோ அதை அடித்தார். நல்ல ஒரு கிரிட் டிட்டர்மினேஷனோட ஒரு அருமையான டெஸ்ட் செஞ்சுரியும் இந்த மேட்சில் பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரஹானே 40 அந்த மாதிரி அடித்து ஸ்கோரை ஒரு 327 அந்த மாதிரி கொண்டு போனாங்க. 327 இந்த மாதிரி பிச்சில் இட்ஸ் எ கோல்ட் டஸ்ட், இட்ஸ் லைக் 450-500 வந்து ஒரு ஃப்ளாட் விக்கெட்டில் அடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிஷன் டீம் வந்து ஜஸ்ட் ஒரு கேட்ச் அப் கேம் தான் விளையாடுவாங்க. அதே தான் இந்த மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்காவும் பண்ணாங்க. இந்த மேட்ச்குள்ளே அவங்களால வரவும் முடியல. காரணம், நம்ம பவுலர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் லெட் பை ஷம்மி. அருமையான ஒரு 5 விக்கெட் எடுத்தார். அவருக்கு சப்போர்ட்டிவாக பும்ரா ஒரு 2 விக்கெட் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிளையும் ட்விஸ்ட் பண்ணிட்டார். நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவர் மறுபடியும் இந்த மேட்சில் வருவாரா, இந்த சீரீஸ்லேயே விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டை நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணார். பட் ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து பவுலிங் போட வந்துட்டார். அப்புறம் யூ ஹாவ் சிராஜ், ஷாருதூல் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணி 190 ஆர்டில் சவுத் ஆஃப்ரிக்காவை நம்ம ஆல் அவுண்டும் பண்ணோம். ஒரு 130 லீடையும் நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம மறுபடியும் பேட்டிங் பண்ணோம், ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணல. ஒரு 170 ஆர்ட் தான் அடித்தோம். பட் தட்ஸ் மோர் தன் இனஃப். 305 வந்து டார்கெட்டாக கொடுத்தோம் ஆன் திஸ் செஞ்சுரியன் விக்கெட். ஆன் திஸ் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் டே, ஃபிஃப்த் டேயில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டஃப். அதே தான் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 70 ஆட் ஃபார் 2 இருந்தாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா பும்ரா அந்த 2 விக்கெட் யார்க் பண்ணி கேஷவ் மகராஜ் அண்டு வேண்டர் டசன் அவரை வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெசிலியன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் கொடுத்தாங்க. லெட் பை டீன் எட்கர் அண்ட் டென்டா பவுமா 150 ஆட் பக்கம் கொண்டு போனாங்க. அப்புறம் ஒரு 3 விக்கெட்டையும் அவங்க விட்டாங்க. சரி, கொஞ்சம் அவங்க அடிப்பாங்க அப்படின்னு நினச்ச சமயத்தில் ஆஃப்டர் லஞ்ச் படுத்தே விட்டானே அப்படிங்கிற மாதிரி 3 விக்கெட்டை பட்டு பட்டுன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு அருமையான ஒரு டெஸ்ட் விக்டரியும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஷம்மி ஒரு 3 விக்கெட் எடுத்தார், பும்ரா ஒரு 3 விக்கெட்டு, அப்புறம் நம்ம சிராஜ் ஒரு 2. அட் தி எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து அஸ்வின் ஒரு 2 விக்கெட் எடுத்து அவரோட கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டார் கோயிங் இன் டு த செகண்ட் மேட்ச். இப்போ செகண்ட் மேட்ச் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹெட் ஸ்டார்ட் வந்து கிடச்சிருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம 4 டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த 4ல 2 எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச் விளையாட போகிற அந்த ஜோகனஸ்பர்க் கிட்டில தான். ஸோ இட்ஸ் அட்வான்டேஜ் இந்தியா கோயிங் இன் டு த செகண்ட் டெஸ்ட். பார்ப்போம் அந்த டெஸ்ட்டையும் ஜெயிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவில் முதல் முறையாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் விக்டரியை நம்ம பதிவு பண்ணுறோமா என்னென்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 ஜான் 2022 வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஜோகனஸ்பர்க் வாண்டரஸ். லெட்ஸ் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவும் சந்திக்கிறேன். என்ன சொல்கிறது, இட்ஸ் ஷமி சைனிங் ஆஃப். பாய்.